வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் பதிமூணாவது ஸ்லோகம் அதாவது நகுஷனுடைய பிறப்பு இதுல முடிச்சோம் நம்ம பபூவ நகுஷஸ்தஸ்மின்னு ஐராவத இவாம்புத எம் இந்திர விகமே தேவாகா பதே தஸ்ய நவீவிஷன் இந்த சந்திர வம்சத்துல பிறந்த எல்லா அரசர்களுமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உத்தரோத்தரம் உத்கர்ஷகா ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு வசத்தியா தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல நகுஷன் பிறந்தான் நகுஷன் வந்து இந்த பார்க்கடல்ல ஒரு ஐராவதம் போல ஆஹ் எப்படி ஐராவதமானது இந்த பார்க்கடல்ல பிறந்ததோ அது போல நகுஷன் வந்து இந்த சந்திர வம்சத்துல பிறந்தான் இந்திரனுக்கு வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்ததுனால அவனுடைய பொலிவை இழந்து அவன் போய் எங்கேயோ ஒளிஞ்சண்டப்போ தேவர்கள் தேவர்கள்லாம் இந்த நகுஷனை இந்திர பதவியில நிறுத்தி வச்சா ஏன்னா இவன் நூறு யாகங்கள் பண்ணா உடனே இந்திர பதவி கிடைக்கும் அப்படி இந்த நகுசன வந்து இந்திர பதவியில நியமிச்சா அப்பேற்பட்ட நகுஷனானவன் இந்த சந்திர வம்சத்தில் பிறந்தான் அவனை பத்தி ஒரு ரெண்டு ஸ்லோகம் வரப்போறது அடுத்தது பதினாலுல இருந்து உம் யார படிக்கிறாளா சார் படிக்கிறாளா படிக்கட்டுமா ஆ படிங்க

அந்த இஹ் ந இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா சில பேர் சொல்லுவா சில பேர் சொல்லுவா ஜென்ரலி சொல்லலாம் அந்த வந்து ஹாவது எடுத்துட்டுருலாம் நம்ம நரேந்திரா பிருத்திவி சக்கரே நாம சின்னஹி அலங்கிருதாக இப்போ இந்த அரசன் வந்து நகுஷன் எப்படின்னா தசிய வீரஸ்ய அந்த வீரனுடைய ஆஹ் நகுஷனான அந்த வீரன் அவனுடைய நாம சின்னஹி அலங்கிருதாகா நரேந்திராகா இப்போ ஒரு அரசன் வீரனா இருந்தான்னா அவன் போய் மத்த அரசர்களை வந்து ஜெயிச்சான்னா உடனே எந்த அரசன் விக்டர் எவன் வந்து ஜெயிக்கிறவனோ அவனுடைய பெயர் பொதிச்ச ஒரு அலங்காரங்களை அவ போட்டுப்பான் ஏதோ ஒரு விதத்துல வந்து சி அஹ் இல்லாம பச்சை குத்துவாளோ என்னவோ தெரியாது நமக்கு சம்திங் மஸ்ட் பி தேர் இல்லையா அந்த காலத்துல அதனால நாம சின்னஹி எந்த வீரனுடைய நாம பெயரினால் சின்னஹி பெயர் எனும் ஒரு அலங்காரம் அந்த இவன் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற அந்த பெயரை குத்திண்டு அதனால் அலங்கரிதாக அலங்கரிக்கப்பட்டவர்களான அந்த அரசர்கள் பிருத்திவி சக்கரே இந்த உலகத்துல சுத்தின் இருந்தார் அவெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னா இந்த ஒரு அரசன் போய் ஒரு நாட்டை வந்து ஜெயிச்சுட்டு அங்க போய் உடனே இவன் வந்து ஒரு ஒரு ஸ்தூபிய கட்டிடுவான் ஒரு பெரிய ஒரு பில்லரை கட்டி அந்த பில்லர்ல பூரா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்க இன்னைக்கும் வந்து கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவில்ல வாசல்ல ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டுல இன்னார் இந்த தேதியில இந்த கோவில கட்டினா இதுக்கு வந்து புதுப்பிச்சா இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அங்கங்க எங்க போய் ஒரு அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுறானோ அந்த இடத்துல ஒரு ஸ்தூபிய வச்சு ஒரு ஒரு பில்லரை ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பில்லர்ல ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை எழுதிடுவான் இந்த நாள் அன்றைக்கு இந்த ஷாக்கா ஈரா இந்த இயர்ல

நிறைய ஹிஸ்டரி நமக்கு அந்த ஜெயஸ்தம்பத்தில இருந்து வரும் அதுக்கு வந்து ஸ்தம்பகான்னு பேரு ஒரு ஒரு பில்லர் எழுப்பினான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஜெயஸ்தம்பம்னு பேரு இந்த அரசர்கள் இப்ப என்ன பண்ணான்னா யார் யாரெல்லாம் ஜெயிச்சு எந்தெந்த அரசர்கள் எல்லாம் இந்த நகுஷனுக்கு கப்பம் கட்டுறாலோ அவர்கள் எல்லாம் இவனுடைய பெயர் பொருந்தினா ஒரு அலங்காரங்களை மேல போட்டு இருக்கான் இத பாக்குறதுக்கு நடமாடும் ஜெயஸ்தம்பம் மாதிரி இருக்கான் இந்த அரசர்களை பாக்குறதுக்கு ஜங்கமாக ஸ்தாவரம் ஜங்கமம்னு சொல்றோம் ஸ்தாவம்னா அசையா பொருள் ஜங்கமான அசையும் பொருள் இந்த அசைகின்ற ஜங்கமாக ஜெயஸ்தம்பாக இவ இந்த வெற்றி அஹ் தூண் அது போல இந்த அரசர்கள் எல்லாம் இந்த பிருத்திவி சக்கரம் இந்த பூமண்டலத்துல இருந்தா நடமாடும் ஜெயஸ்தம்பங்களாக இருந்தார்கள் சோ வீரஸ்ய தசிய நாம சின்னஹி வீரகா பராக்கிரமிணா பராக்கிரமம் வாய்ந்தவனான அந்த நகுஷனுடைய தசிய நாம சின்னைகி பெயர் தன் நாம தாரண ரூபைகி தன் நிர்ஜிதத்வ சின்னஹி அலங்கிருதாக அவன் ஜெயிச்சுட்டா நம்மள அப்படிங்கிற மாதிரி அவன் பெயர் நாள் அஹ் ஆஹ் முத் முத்ரையினால் வெறும் அந்த சின்னம்ங்கிறதுக்கு முத்ரா அந்த முத்ரைகள்னால அலங்கிருத்தாக அலங்கரிக்கப்பட்டவர்களான விபூஷிதாக எதிரி அரசர்கள் பிரித்திவி சக்கரே இந்த பூமண்டலே பூமண்டலத்தில் ஜங்கமாக சஞ்சாரிண நடமாடும் இவ ஜயஸ்தம்ப ஜெயஸ்தம்பாங்கிறதுக்கு திக்விஜய சூச்சக ஸ்தம்ப விசேஷா இவ திக்விஜயம் பண்ணி அதை காண்பிக்கிற மாதிரி அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூண் விசேஷங்கள் போல் அபவன்னு அங்கிதானி விபூஷணானி திருத்வா அவனுடைய பெயர் பொதிச்ச ஒரு அலங்காரத்தை தரித்து கொண்டு சஞ்சரந்த பூமண்டலே திருத்வா சஞ்சரந்தக நடமாடுகின்றவர்களான இந்த பூமண்டலத்தில் நகுஷசிய நகுஷனுடைய சஞ்சார ஜெயஸ்தம்ப ரூபாக ஆசன் நடமாடும் அந்த வெற்றி தூண்கள் போல் ஆனார்கள் இப்ப இதுலயே தெரியும் வெற்றி தூணானது நமக்கு நடமாட முடியாது இல்லையா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பொயிட்டிக் ஃபேன்சி சோ இட் இஸ் இவ வந்திருந்தா கூட இந்த இடத்துல உத்ரேக்ஷான்னு நமக்கு தெரியறது ரைட் என்ன ஒரு ஒரு தூணானது நடக்க முடியாது இது இது வந்து கார்ட்டூன் இல்லையே அதனால உங்களுக்கு வந்து இந்த நடமாடும் தூண் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இட் இஸ் அன் இமேஜினேஷன் ஆஃப் த போய்ட் அதனால அது உத்ரேக்ஷா சோ அத்த நரேந்திராணாம் நாம சின்னித்துவ ரூப குண நிமித்தேன அந்த நாம பெயர் பொருந்தினதுங்கிற ஒரு ஒரு குவாலிட்டியை வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம் ஜங்கம ஜெயஸ்தம்பாவனா நடமாடும் தூண் அப்படிங்கிற ஒரு பாவனை கிரியேட் கிரியேட் பண்ணியிருக்காரு நீங்க இது அப்படியே வந்து இந்த அலங்காரத்தை எழுதரிச்சே இல்லாம சிம்பிளா எழுதலாம் இந்த இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவை இப்ப அடுத்த எக்ஸாமுக்கு எழுதணும்னா ஒரு அலங்காரத்துல எப்படி நீங்க உத்ரேக்ஷா எழுதணும்னா சிம்பிளா ஜெயஸ்தம்பாக சலித்தும் நசக்தாக சக்கியந்தே சோ உங்களுக்கு வந்து தூணுங்கிறது நடமாட முடியாது கித்தூ அரேந்திராக ஜெயஸ்தம்பாக இவ சந்தி அப்படின்னு மாத்திரம் போட்டிருந்தாருன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அது டைரக்டா உபமாவா இருக்கும் ஜங்கமாக ஜெயஸ்தம்பாகுட்டு உங்களுக்கு தூண் நடக்கிறதுன்னு போட்டதுனால உத்ரேக்ஷா வருது இப்போ உங்களுக்கு உபமாக்கும் உத்ரேக்ஷாக்கும் இதுல இன்னும் கிளியரா டிஃபரன்ஸ் தெரியும் முந்தின ஸ்லோகத்தை விட இல்லையா தத்ராபி ய உரேஷனாது அந்த உருவத்தை வந்து நம்ம இமேஜின் பண்றதுனால அந்த அதாவது அரசனே வந்து இந்த கார்ட்டூன்ல வரையற மாதிரி இது ஒரு கேரிகேச்சர் பண்ணுவா தெரியுமோ இல்லையோ ஒரு சிங்கம் போல ஒருத்தனை வந்து வரையறது ஒரு மனுஷன்தான் ஆனா அவனை வந்து சிங்கம் மாதிரி ஒரு கேரிகேச்சர்னு பண்ணுவான் அதே போல இங்க வந்து அவர் அரசனையே தூண் மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அவன் நடக்கிற மாதிரி இந்த துக்ளக்கோட ஃப்ரண்ட் மேகசின்ல போடுற மாதிரி இருக்கும் யோசிச்சு பாத்தேன்னா இது அப்படியே நம்ம வந்து ஒரு படம் போட்டு மனசுல வச்சுருலாம் ரைட் அந்த மாதிரி நம்ம ஃபேன்சி பண்ணி பண்ணோம்னா அது உத்ரேஷ அலங்காரம் ஓகே நரேந்திராக பிருத்திவி சக்ரே நாம சின்னஹி அலங்கிருத்தாக ஜங்கமாக தசிய வீர வீரஸ்ய அந்த தசிய வீரஸ்ய நாம சின்னஹி அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த வீரனுடைய பெயரை கொண்ட ஒரு முத்திரை அந்த முத்திரைகளினால் அலங்கரிக்கப்பட்ட அரசர்கள் சஜங்கமாஸ்தस्य வீரस्य ஜெயஸ்தம்பா iva அபவ Okay இதுவரைக்கும் அந்த ஸ்லோகங்கள்ல இது ரொம்ப சுலபமான ஒரு ஸ்லோகம் அடுத்து படிங்க சர் நீங்களே படிங்க ஆ சக்திஹி சாத்ரவைரபி துஷ்டுவே யதாவத் சாதகस्यேவ யாவதர்தா சரஸ்வதி சக்தி தస్య சக்தி அவனுடைய சக்தி எப்படி இருந்ததுன்னா அப்ரதிகா பிரதிகான பூட்டுன்னு அர்த்தம் தாப்பாள்னு அர்த்தம் உங்களுக்கு தாப்பாலே இல்லாத ஒரு சக்தி அந்த நகுஷனுடைய சக்தி எப்படி இருந்ததுன்னா இதனாலதான் அவன் பின்னாடி மாட்டிக்கவும் மாட்டேன்டான் இவன் கதையை நீங்க வந்து எடுத்து பார்த்தேன்னா நகுஷன் கதை வந்து ஒரு அஹ் அவன் இந்திர பதவி அவனுக்கு கொடுத்த உடனே ரொம்ப கர்வம் வந்துடுறது அவனுக்கு கர்வம் வந்ததுனால அவன் வந்து பல்லக்குல அவனை தூக்கிட்டு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முனிவரை ஒருத்தரை வந்து நீங்க தூக்கி கொங்கன்னு சொல்றச்சு அவனோட கெட்ட நேரம் அது அகஸ்திரா போயிட்டார் எல்லாரை விட குள்ளமா இருந்தார் சோ நாலு பேர்ல ஒரு பக்கம் வந்து கீழே இறங்கி இருந்தது அவர் ஸ்ட்ரைட்ஸும் அவருக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் ஸ்ட்ரைட்ஸ் இல்லையா இஃப் ஆர் ஷார்ட்டர் உங்களுக்கு வந்து அவ்வளவு லாங் ஸ்ட்ரைட் வைக்க முடியாது காலை அகட்டி அகட்டி வைக்க முடியாதே மத்தவ மாதிரி ஹைட் இருக்கிறச்சு இவரோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால அவரால பாஸ்டா போகாத மாதிரி தோணித்து இவன் உடனே சர்ப்ப சர்பான் சர்ப சர்பா சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு அப்போ அவருக்கு கோவம் வந்து அகஸ்தியர் வந்து சர்போ பவர்னர் நீ பாம்பாவே மாறிடும்னு சொல்லி அந்த நகுஷன் பாம்பா மாறி அவன் கீழ விழுந்தான் எல்லாம் நல்லதுதான் நூறு யாகம் பண்ணா இந்திர பதவி கொடுத்தா கூட அந்த இந்திர பதவியில இருந்து எப்ப வேணாலும் கீழே தள்ளிப்படலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நகுஷன் உங்களுக்கு உம் சக்தி தஸ்ய சக்திஹி அப்ரதிகா அப்பிரதிகான தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அவனுடைய சக்தியானது அது எப்படி இருந்ததுன்னா சாத்திரவைகி அபி துஷ்டுவே அவனுடைய சத்ருக்கள் கூட அவனை சோத்திரம் பண்ணான் அப்பேற்பட்ட ஒரு சக்தி யாராலையும் அப்டிராக்டே பண்ண முடியல அவனுடைய எதிரிகள்னால அவனை அதனால எதிரிகள் வந்து நே நேர அவனோட சண்டை போடுறதுக்கு பதிலா அவன் காலேயே விழுந்துடலான்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சாத்ரவைகி அபி சத்ருக்கள்னாலும் கூட அவனுடைய தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அவனுடைய சக்தியானது துஷ்டுவே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வேற வருது கர்மணி பிரயோகம் ஓகே தட் ஓகேவ் வாய்ஸும் வருது உங்களுக்கு சோ துஷ்டுவே ஸ்தோத்ரம் செய்தார்கள் செய்யப்பட்டது எது போலன்னுட்டு ரெண்டாவதுல உங்களுக்கு உப்பமாக கொடுக்கிறார் யதாவத் சாதகசேவ யாவதர்த்தா சரஸ்வதி அதாவது எந்த அளவுக்கு சொல்லணுமோ தெரிவிக்க வேண்டிய விஷயத்த ஒரு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு ரெண்டு பேர் பேசுறான் ஒருத்தன் வாதி அந்த வாதி சாதகாங்கிறது வாதி யாரு வந்து தன்னுடைய வாதத்தை ஸ்தாபனம் பண்றானோ பிரதிவாதின்னு கேள்வி கேக்குறவன் எதிர்கல்வி கேக்குறவன் நார்மலா ஒருத்தன் வந்திருக்கான் டு பேப்பர் அவனுக்கு சாதகான்னு பேரு அவன் சில விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவன் டிசைட் பண்றான் அந்த சாதகசிய சரஸ்வதி அவனுடைய வாக்குங்கிறது எப்படி இருக்குன்னா யாவது அர்த்தா யாவது எந்த அளவுக்கு அவன் தெரிவிக்கணும்னு பாக்குறானோ அந்த விஷயத்த அந்த அளவுக்கு தெரிவிக்கிறான் அர்த்தம் அர்த்தம் யாவது அர்த்தம்னா எத் பரிமாணம் அர்த்தம் எந்த அளவுக்கு மத்தவாளுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு அர்த்தத்தை சொல்லி அவன் வந்து தெரிவிக்கிறான் தெரிவிச்சு இ ஆல்சோ எஸ்டாப் த ட்ரூத் யுக்தி பூர்வகமாக அவன் விஷயத்தை சொல்றான் அதுதான் அவனுடைய வாக்கு சரஸ்வதி அது எப்படி மத்தவர்களுக்கு அதாவது எதாவதுன்னு சம்யக்கு எப்படி சொல்லணுமோ அந்த அது வந்து எதிரிகள்னால கூட சோத்திரம் பண்ற மாதிரி ஆயிடுறது தொல்லியும் ஒருத்த வந்து தடங்கள் சொல்லணும்னு பாக்குறான் பட் இஸ் மதம் வெரி கிளியர்லி அவன் கரெக்டா யுக்தி பூர்வகமாக தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணி பிரமாண பூர்வகமாக தன்னுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட ப்ரூவ் பண்ணிட்டான்னா எதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் பண்ணிடுவான் கட்டாட்சம் அவனுக்கு சரஸ்வதி எப்படி மற்றவர்களால் பிரதிவாதிகள்னாலோ அது போல இவனுடைய சக்தி நகுஷனுடைய சக்தியானது சத்ருக்கள்னாலும் ஸ்தோத்திரம் படப்படுகிறது ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறது யதாவது யதாவத்னா சமயக் நன்கு சாதகசிய வாதினா தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் செய்யும் வாதி அவனுடைய யாவதர்த்தா சரஸ்வதி இவ அந்த சரஸ்வதி வாக்கானது எப்படி இருக்குன்னா யாவதர்த்தா பிரதிபாதனீய அசேஷ யுக்தி பிரதிபாதிகா தெரிவிக்க வேண்டிய பிரதிபாதனீயம் எதை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணுமோ அந்த அசேஷ யுக்தி எல்லா விதமான யுக்திகளையும் யூஸ் பண்ணி எல்லா யூஸ் பண்ணி மெத்தடாலஜியா தெரிவிக்கப்பட்ட ஒரு சரஸ்வதி வாக்கானது அது எவ்வாறு சாத்ரவைகி துஷ்டுவே சத்ருக்கள்னாலையும் பிரதிவாதிகள்னாலையும் சோற்றம் செய்யப்படுகிறதோ அந்த மாதிரி தசிய நகுஷிய அப்ரதிகா அவரோத ரஹிதா அவரோத ரஹிதான ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தடங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி பலம் சாத்திரவைகி பிரதிபூபைகி அபி எதிரி ராஜாக்கள்னாலையும் துஷ்டுவே ஸ்துதா ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறது யதாஹி இப்போ அது பாவார்த்தம் சுருக்கமா சொல்லிடுறார் எவ்வாறு பிரதிபாதனீய அசேஷ யுக்தி பிரதிபாதனேன எல் எப்படி தெரிவிக்கணுமோ அந்த மாதிரி தெரிவிச்சதுனால ஸ்வமத ஸ்தாபகசிய தன் மதத்தை நிலைநாட்டும் ஒரு வாதி அந்த வாதியினுடைய சக்தி ஆனது பிரதிவாதினா அபி ஸ்துவந்தி பிரதிவாதியும் ஸ்தோத்திரம் செய்கிறானோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதல்துல வந்து சக்தி துஷ்டுவே அப்படின்னு உங்களுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு வேற இங்க கர்த்தரி பிரயோகத்துல போட்டிருக்காரு ஆக்டிவ் வாய்ஸ்லயே போட்டிருக்காரு சக்தி ஸ்துவந்தி அப்படின்னு சக்தியை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அதே போல நகுஷஸ்ய அப்பிரதிமாம் சக்தி ஒரு உமையற்ற அவனுடைய சக்தியையும் சத்ரவக அபி ஸ்துதவந்த சத்ருக்களும் ஸ்தோத்திரம் செய்தார்கள் இது கிளியர் கட்டா உபமா அலங்காரம் உங்களுக்கு எப்படி ஒரு வாதியினுடைய சரஸ்வதி இங்கே நகுஷனுடைய சக்தி இது ரெண்டுத்துக்கும் ஒரு சாத்ரிசியம் வர்ணிச்சிருக்கு சோ சுவாதினா சரஸ்வத்தியாக நகுஷசிய சக்தேகேச்சா ஒரு சிமிலாரிட்டி சிமிலாரிட்டி இங்க வர்ணிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல உபமாலங்காரம் ஒரு தான் இந்த இடத்துல ஆஹ் இந்த வேர்டு யாவதர்த்தா யதாவத்துங்கறத மாத்திரம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா பாக்கி எல்லாம் ஈஸி தான் இங்க ஆஹ் சக்திர் அப்பிரதிகா தசிய சாத்திரவைரபி துஷ்டுவே யதாவத் சாதக

இப்ப யயாத்தியினுடைய பிறப்பு நகுஷனுடைய பிள்ளை யயாத்தி நகுஷனுக்கு வந்து ஆமா யயாத்திக்குதான் வந்து நிறைய பிள்ளைகள் யயாத்திக்குதான் யதுங்கிறது பிறந்தா அந்த எதுல இருந்து தான் யாதவ வம்சம்ங்கிறது வந்தது இந்த யயாத்தி சர்மிஷ்டா அந்த கதை தான் அதே அந்த தேவயானி சர்மிஷ்டா ரெண்டு நீங்க படிச்சிருப்பீங்க கதாவல்லரியில முன்னாடி அதே அந்த யயாத்தி தான் இங்க சோ வீரோரசகா இவ உற்சாகாது நகுஷாத்து யாத்திகி நாம யாத்திகிங்கிற பெயரை கொண்டவன் அபியஜாயத பிறந்தான் எப்படி வீர வீரக ரசகா உற்சாகாத்து இவ உற்சாகம்ங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்தில இருந்து எப்படி வீரம்ங்கிற ஒரு ரசம் உண்டாகுமோ அது மாதிரி இருந்து உங்களுக்கு யாத்திங்கிறவன் உண்டானா ஜென்ரலி வந்து உற்சாகங்கிற பாவம் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கும் ஆனா அது எப்ப ரசம்ங்கிறதுக்கு அது பரிமளிக்கிறதுன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடி அது வந்து ஒருத்தர் பாக்குறவா அதை என்ஜாய் பண்ற ஸ்டேட்டுக்கு அது வந்ததுன்னா தான் அதுக்கு ரசம்னு பேரு ரசம்ங்கிறது எப்பவுமே உங்களுக்கு ஸ்தாயி பாவத்தை விட ஒரு படி வசத்தி ஏன்னா இட் ஹாஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்ஜாய்டு வேற ஸ்தாயி பாவம்ங்கிறது நம்ம அனுபவிக்க கூடிய பல விதமான இமோஷன்ஸோட அந்த நிலைமையோட நின்னுடும் நம்ம நான் முதல்ல அந்த சகவி கத்தியத்தை சிரஷ்டால உங்களுக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விபாவம் அனுபவம் வெபிஜாரி பாவங்கள்லாம் அதோட சேர்க்கையினால உற்சாகம்ங்கிற ஒரு ஸ்தாயி பாவம் வீரம்ங்கிற ஒரு ரசத்தை கொடுக்கறது இப்ப என் மனசுல சோகம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு ஆனா அந்த சோகம்ங்கிறது எப்போ கருணை ரசமா மாறும்னா நான் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஒரு பேத்தா சீன பார்த்தேன்னா அது அப்படியே மனசுல எனக்கு வந்து ஒரு துக்கத்தை கொடுத்து அந்த துக்கம் பரிமளிச்சு பின்னாடி வரும் பொழுது ஆகா என்னமா அவன் போட்ரை பண்ணியிருக்கான் இது ரொம்ப நல்லா இருக்கே அழுதாலும் வெள்ள வரும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோமே அப்பதான் அதுக்கு ரசம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும் அது வரைக்கும் அது பாவம் தான் அப்ப இங்க நகுஷனை விட யயாத்தி ஒசத்தின்னு சொல்லிட்டாரா ஏன்னா பாவத்திலே இருந்து ரசம் வர்றது அந்த ரசம் தான் இஸ் பீங் என்ஜாய்டு பை எவ்ரிபடி அப்ப நகுஷன் அவன் நல்ல அவன் வீரன் ரைட்டு தான் ஆனா அவனால பல பேர் துன்பத்தை அனுபவித்தார்கள் அத வந்து சொல்லாம சொல்லிடுறாரு இந்த இடத்துல நமக்கு இவனுக்கு வந்து ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா யயாத்திக்கு அந்த கடைசி பார்ட்ல சொல்றாரு ஏன ஐந்திரம் அர்த்தாசனம் அதிஷ்டிதம் இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பக்கத்துல நீ வந்து பாதி ஆசனத்துல உக்காரு அப்படின்னு இந்த யக்ஷாக்கு வம்சத்துலயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா அரசர்கள் ஏ இந்திரனுக்கு வந்து என்னன்னா பல சமயம் இவனுக்கு வந்து பூமியில இருக்கக்கூடிய அரசர்கள் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து ஆசனத்தை முழுமையாக பதிலா பக்கத்துல வந்து உட்காருபான்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு அது நீ போ அப்படின்னு அமைச்சிருவாரு அதுதான் இந்திரனோட வேலை சோ ஐந்திரம் அர்த்தாசனம் அதிஷ்டிதம் பல பேர் அந்த மாதிரி கக்குத்ஸ்தான் இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருந்த ஒரு அரசனுக்கும் அந்த மாதிரி அர்தாசனம் தசரதனும் அர்தாசனத்துல உட்கார்ந்தான் இந்திரனோட சமமா அதே ஆசனத்துல உட்கார்ந்தது சோ இந்த யயாத்தியும் ஏன யயாத்தினா எந்த யயாத்தியினால் ஐந்திரம் இந்திரனுடையதான அர்த்தாசனம் இந்திரஸ்ய இதம் ஐந்திரம் இந்திரஸ்ய இந்திரனை சேர்ந்ததானது ஐந்திரம் அர்த்தாசனம் அந்த பாதி ஆசனத்தை ஆசனமானது அதிஷ்டிதம் ஆசனத்தில் உட்கார்ந்தான் அதி வந்தாலே உங்களுக்கு வந்து ஆசனே திஷ்டதி ஆனா ஆசனம் அதி திஷ்டதி அந்த ஏழாவது வேற்றுமையில இருக்க வேண்டியது இரண்டாவது வேற்றுமையை எடுத்துன்றோம் உங்களுக்கு கைலாசே வசதி கைலாசம் அதிவசதி கர்ம அப்படின்னுட்டு அந்த சூத்திரம் அதி அத உபசர்க்கம் வந்ததுன்னா அசு இந்த மூணு தாத்து அண்ட் அதனுடைய அர்த்தத்துல இருக்கக்கூடிய தாத்துக்கள் ஷீங்கிறது சேத்தே அதிஷேத்தே வெறுமன சேத்தேன்னா வந்து படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறான் ஆனா ஷயனம் அதிஷேத்தே திவித்தியா விபக்தி வந்துரும் உடனே உம் அதே போல ஷீங் ஸ்தா ஸ்தா தாத்து அதுதான் இங்க அதிஷ்டிதம் ஸ்திதம்ங்கிற இடத்துல வந்திருக்கு ஸ்தா தாத்து தான் அங்க இருக்கு அதனால அர்தாசனே அஹ் ஸ்திதம்ங்கிறதுக்கு பதிலா அர்தாசனம் அதிஷ்டிதம்னு வந்திருக்கு ஏன்னா ஐந்திரம் ஏன எந்த அரசனால் ஐந்திரம் இந்திர சம்பந்தி இந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அர்த்தாசனம் ஆசனசிய அர்த்தம் பாதி ஆசனமானது அதிஷ்டிதம் இங்க உபவிஷ்டம்னு போட்டிருக்காரு பாருங்க ஆனா உபவிஷ்டம் வந்ததுன்னா ஆசனே உபவிஷ்டம் தான் வரணும் ஆசனசிய அர்த்தே அல்லது அர்த்தாசனே உபவிஷ்டம் அப்படின்னு தான் வரணும் சரியா உம் சோ சஹா யாத்திஹி அந்த யயாத்தி எனும் பெயர் கொண்டவன் நாமங்கிறது வந்தாலே பெயர்னு அர்த்தம் ஆனா பெயர் கொண்டவன் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நாமங்கிறதுக்கு நாமவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா யயாத்திகி நாம அபவத்து யயாதி என்ற பெயர் உண்டாச்சுங்கிற மாதிரி ஆயிடும் டைரக்ட்டா இருக்கிற வேர்ட்ஸை பார்த்தோம்னா யயாத்திகி நாம அபியஜாயத்தை யயாத்தி என்ற பெயர் பிறந்தான்னு ஆயிடும் ஆனா நாமங்கிறத நாமவான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவுமே இல்ல ஆக்கியான்னு வந்துருதுன்னா ப்ராப்ளம் இல்ல இல்ல நாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து தீர்க்கமா போட்டாருன்னா நாமாஹான்ங்கிற அர்த்தத்துல நாமா அப்படின்னு வந்துரும் நாம் நீ அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல வரும் இந்த இடத்துல நாம அப்படின்னு புர்லிங்கத்திலேயே இருந்ததுன்னா அது பெயருங்கறத மாத்திரம்தான் குறிக்கிறது அந்த பெயரை கொண்ட பர்சனுக்கு போகல சோ நம்ம புரிஞ்சுக்கணும் அத அது தியோதகம் நாம அந்த யயாதி என்று பிரசித்த புகழ் பெற்றவனானவன் உற்சாகாது உற்சாக எனும் ஒரு ஸ்தாயி பாவத்தில் இருந்து உற்சாகாக்கிய ஸ்தாயி பாவாது வீரோரச இவ வீராக்கிய ரச விசேஷ இவ அபியஜாயத உதபத்தியத எப்படி வீரம்ங்கிற ரசம் உங்களுக்கு வந்து உற்சாகம்ங்கிற ஸ்தாயி பாவத்திலிருந்து வந்ததோ அது போல எஸ்தாவது எந்த ஊரு யயாத்தி என்ற பெயர் கொண்டவன் இங்க நாமான்னு போட்டுட்டு பாருங்க நாமாங்கிறது புல்லிங்கம் அதனால யயாத்தி என்று பெயர் கொண்டவன் வந்துடுறது அந்த இடத்துல இந்திரசிய அர்த்தாசனம் அப்படி இந்திரனுடைய அர்த்தாசனத்தை அடைந்தானோ அவன் உற்சாகஸ்தாயி பாவாத்து வீரரச இவ நகுஷா தேவ சம்பூதா உற்சாகத்திலேருந்து வீரா வீரரசம் வந்தார் போல் நகுஷன் தேர்ந்துதான் அவனும் உண்டானான் அத்த அப்பி அயம் வம்சா உதஷ்ட இது பாவா அத்தகா அப்படின்னா நகுஷன் இருந்த போது எப்படி இந்த வம்சம் இருந்ததோ அதை விட வசத்தியா இருந்தது யயாத்தி பிறந்தப்போ இந்த வம்சம் ஏன்னா யயாத்தி வந்து இன்னும் ரொம்ப ஒரு அஹ் நல்ல அரசனா இருந்தாங்கறதுக்காக சொல்ற இப்போ இந்த விசேஷால நகுஷஸ்ய ஸ்தாயிபாவ சாதிருஷ்யசிய இப்ப நகுஷன் நகுஷன் தேர்ந்து யயாதி வந்தான் அப்ப நகுஷன ஸ்தாயி பாவமா சொல்றார் உற்சாகம் எனும் ஸ்தாயி பாவம் எயாத்திய என்னன்னு சொல்றாரு யயாத்தேகே ரச சாத்ரிஷியசாத்திக்கு ரசத்துக்கு ஒப்ப இருக்கான் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறதுனால மேலும் பாவோத்கர்ஷகா ரசஸ்மிருதா பாவத்தை காட்டிலும் வசத்தியாக ரசம் இருக்கு அப்படின்னு ஆலங்காரிக்க மதம் ஆலங்காரிகால்லாம் அத வந்து சொல்றான் காவியத்தை பத்தி அனலைஸ் பண்ணி சொல்றவாள் எல்லாம் என்ன சொல்றான்னா பாவத்த காட்டிலும் ரசமானது ஒசக்தி அப்படின்னு சொல்றா இதி ஆலங்காரிக சித்தாந்த சித்த உத்கர்ஷா பாவாபேக்ஷையா யதா ரசஸ்ய எப்படி பாவத்த காட்டிலும் ரசமானது உத்கர்ஷம் ஒசத்திங்கிறது இருக்கோ அதே போல நகுஷாபேக்ஷையா அப்படி யயாதிஹி உத்கிருஷ்டா இது நகுஷன காட்டிலும் யயாதி வசத்தின்னு நமக்கு தெரிவிக்கிறா ஆகையினால இப்ப என்னாச்சு தேன சந்திரவம்சே ஜாதானாம் உத்தரோத்கர்ஷா தன்யதே அந்த இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி ஒரு பேம்பு அதாவது மூங்கிலினுடைய கணுக்கள் மேல மேல அது வளர்ந்துட்டே போச்சோ அதுபோல இந்த அரசர்கள் ஒரு அரசனுக்கு அடுத்தது அரசன் வசத்தியாதான் இருந்தான் அதனாலதான் நௌஷனுக்கு ரெண்டு ஸ்லோகம் அதுக்கப்புறம் ஏகாத்திக்கு இன்னொரு ரெண்டு மூணு ஸ்லோகம் வந்துரும் எதுவுக்கு இன்னும் ஒரு நாலு ஸ்லோகம் வரும் அதுக்கப்புறம் வசுதேவன் கிருஷ்ணனுக்கு முழுக்க கதை அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்லோகத்தினுடைய கவுண்டையும் அவர் இன்க்ரீஸ் பண்றாருங்க உம் இதுல கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து உபமா அலங்காரம் தெரியுது சோ வீரோரச உற்சாகாது நகுஷாது அபியஜாயத இந்த அபி அஜாயத ஜாயத்தேங்கிறது இருக்கோ இல்லையோ ஜாயத்தே ஆத்மநேபதி ஜாயத்தேவனுடைய லங்கலகாரம் அஜாயத அபிங்கிற உபசர்கம் சேர்ந்ததுன்னா ஜென்ரலி முதல்ல ரூட் நமக்கு வந்து லங்கலகாரம் மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த உபசர்கத்தை சேர்த்துக்கணும் சோ அபிஜாயத்தே அதுக்கு ஆஹ் ஆவம் முன்னாடி போட முடியாது லங்கலகாரத்துக்கு

உம் அது வந்து ரெண்டு பாடம் இருக்கு ஸ்திதான் ஒரு பாடம் இருக்கு ஸ்திரான்னு ஒரு பாடம் இருக்கு அது ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு அர்த்தத்தை சொல்றேன் இந்த பூமி ஆனது அர்த்தாசனத்துல நான் இப்போ முதல் ஸ்லோகத்துல வந்து இந்திரனும் யயாத்தியும் பாதி பாதி ஆசனத்துல உட்கார்ந்தாங்கற இப்ப இங்க இவனுடைய இந்த யாத்தியினுடைய பெரிய அந்த ரெண்டு கைகள் இருக்கே அவங்க எந்த ஒரு பாரத்தை தூக்குறதுனாலும் நம்ம கைகளை வச்சுட்டு தான் தூக்குறோம் இல்லையா கைதானே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அவனுடைய விஷால விபுல உத்துங்கே பாகு சிகர அந்தரே அந்த ரெண்டு கையினுடைய இடைவெளி இருக்கே அல்லது தோள்பட்ட தோல்னால தூக்குறதுன்னு சொல்லுவோம் தோல் வலிமையினாலதான கையினால தூக்குறதுன்னா கையினுடைய ஸ்ட்ரென்த் இல்ல அது வந்து தோல் வலிமையினாலதான் அந்த கையை தூக்க முடியறது வெறும் கையை மாத்திர ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்லை தோள் வலிமை இல்லைன்னா உங்களால ஒரு வெயிட்டு தூக்க முடியாது இங்க வந்து லிட்ரரா ஹீ இஸ் இந்த போயிட்டு சேயிங் தட் இஸ் ஆக்சுவலி இமாஜிங் இன் சேயிங் தட் ஆஹ் தன்னுடைய தோள்ல தாங்கறான் இந்த பூமிய பூமியினோட பாரத்தை இந்த யயாத்தியானவன் தன்னுடைய தோள்ல தாங்கறான் அந்த தோலுங்கறது எங்க இருக்கு பாஹு சிகர அந்தரே அந்தரம்ன ஸ்பேஸ் பாஹுன கை இந்த கையினுடைய சிகரம்னு அதனுடைய பீக் பீக்குங்கிறது இந்த தோள்பட்டை ஒரு மலைன்னு எடுத்துட்டோம்னா மலையினுடைய சிகரம் எது அதுக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன் அதே போல பாகுன்னு எடுத்துட்டோம்னா நுனிவரிலேருந்து இங்க இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கு அப்போ பாகு சிகரம்னு எடுத்துட்டோம்னா அந்த தோள்பட்டைய சொல்றார் தோர் மூலம் அந்த சிகரங்களினுடைய அந்தரம்னு அதனுடைய இடைவெளியில அந்த தோல் தோளிலேயே தோளிலேயே அந்த ஓல்டு எப்படி இருக்கு இப்போ அவனுடைய ஷோல்டர்ஸ் எப்படி இருக்குன்னா விஷால விபுல உத்துங்கம் விஷாலம்னா அளவுல நல்ல விஷாலமா இதுவா இருக்கு பெருசா இருக்கு விபுலம் நல்ல இதுவா சைஸாவும் இருக்கு விபுலம்னா இட் இஸ் ஆல்சோ பைசெப்ஸ் ஸோ அதனால நல்ல வெல் மசில்டு ஓகேயா உத்துங்கம் நல்ல ஒரு ஹை பொசிஷன்லயும் இருக்கு ஸ்விம்மர்ஸ் எல்லாம் பாக்கணும் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் வந்து அப்படியே தொங்கி நாப்புல இருக்கும் சில பேருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி இல்லைன்னா அந்த தோல் அப்படியே கொஞ்சம் இறங்கி நாப்புல இருக்கும் ஸ்விம்மர்ஸ் பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக் எல்லாம் அந்த ஸ்விம்மர்ஸ் நீங்க பார்த்தேன்னா நல்ல அப்படியே இதுவா இருக்கும் வெல் மசில்டாவும் இருக்கும் அண்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஷோல்டரும் உங்களுக்கு விஷாலமா இருக்கும் அந்த மூணு இங்க கொடுத்துருங்க விஷால விபுல உத்துங்கே நல்ல குண்டாவும் இருக்கு உத்துங்க ஹைரேஸ்டாவும் இருக்கு ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸ் இல்ல எத் பாகு சிகரான் தரே இப்படிப்பட்ட அவனுடைய இரண்டு கைகள் அதனுடைய சிகரம் தோல் அதனுடைய அந்தரம் எக்ஸ்பான்ஸ் அதனால அவனுடைய தோளானது நல்ல நீண்டு மசிலோட இருக்கக்கூடிய உயரமாகவும் இருக்கக்கூடியதான அந்த ஒரு ஸ்பேஸ்ல இப்ப என்ன பண்றான் பூமியினுடைய பாரத்தை தாங்குறான் சரியா அந்த பூமி பாரத்தை தாங்குறாங்கிறத வந்து தேசிகர் எப்படி சொல்றாருன்னா இவனுக்கு வீரமும் இருக்கு பூமியை தாங்குற வலிமையும் இருக்கு வெறும்பன ஆன்சிஸ்ட்ரி வெல்த் மாத்திரம் அது அவனுடைய வீரத்தனத்தினாலும் அவன் வந்து மறுபடியும் ஜெயிச்சான் என்னதான் உங்களுக்கு வந்து ஹெரிடிட்ரியா வந்த வெல்தா இருந்தா கூட வந்து மேலும் ஹி ஹேஸ் டு கோ அகெய்ன் ஒரு திக்விஜய யாத்திரை பண்ணி அத வந்து மறுபடியும் தன் வசப்படுத்தணும் ஏன்னா ஒரு ஒரு அரசன் போன உடனே எல்லாம் அவாவா காத்துட்டு உங்களுக்கு ரகுவம்சம் படிச்சது ஞாபகம் இருக்கும் அதாவது பிரகிருத்தை அரசன் இல்லாத பொழுது அது ஆமிஷதாம் எயும்னு வரும் பிரகிரு இந்த மற்ற அரசர்களுக்கெல்லாம் அதை வந்து அந்த சித்திர அன்பேஷனாக எல்லாம் ஓட்டம் எங்க இருக்குன்னு காத்து இருக்கிறவா அப்படியே ஒரு ஒரு ஃபிளஷ் மாதிரி ஆயிடுறது எல்லாரும் பிச்சு பிச்சு எடுத்துட்டு போயிடுவாலும் அந்த ராஜ்யத்தில இருந்து ஒவ்வொரு குட்டி குட்டி ராஜ்யமா மாறிடும் அதனால இந்த அடுத்து வர அரசனுடைய வேலையே என்னன்னா போய் மறுபடியும் திக்விஜய யாத்திரை போய் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு வரணும் அப்போ இவனுக்கு வீரமும் இருக்கணும் அந்த பூமியை தாங்கக்கூடிய ஒரு வலிமையும் இருக்கணும் அதனாலதான் இங்க வந்து அடுத்த லைன்ல அவர் என்ன சொல்றாருன்னா அதை நிலப்படுத்தினோம் ஸ்திரா ஆசீத்து இந்த பூமியானவள் பூமி ஸ்திரா ஆசீத் அல்லது ஸ்திதா ஆசீத்துன்னு நின்னு இருந்தா அந்த தோல் பட்டேலங்கிறது ஆயிடும் அவ வந்து ஸ்திரமாக நின்று கொண்டு இருந்தாள் அப்படின்னு ஸ்திரா ஸ்திதா ஆசீத்துன்னு ரெண்டு வேர்டையும் எடுத்துக்கணும் அதுதான் அவருடைய ஒரு கிரேட்னஸ் இங்க தேசிகரோடது ஸ்திரா ஆசித் ஸ்திரமாக நின்றவளாக இருந்தாள் அவளுக்கு வந்து ஒரு ஒரு பேசும் இருந்தது ஆதாரமும் இருந்தது யயாத்தி அவளை காப்பாத்தினா யயாத்தி காப்பாத்தும் பொழுது அவனுடைய தோள்பட்டை இப்படியும் அப்படியும் இருந்ததுன்னு எப்படி இருந்தா இருந்தாதானே அது வந்து அழகா வந்து ரெஸ்ட் ஆக வந்த இடத்துல இமேஜின் பண்ணணும் இதெல்லாம் நிஜமாவே என்னமோ பூமி அவன் தோள்பட்டையில வச்சா மாதிரின்னு பார்க்க கூடாது இந்த கார்ட்டூன் சொன்னேனே இந்த மாதிரி கார்ட்டூன்ல போட்டுக்கோங்க அதை மனசுல அவனுடைய இதுல ஸ்திரமா இருந்தானா இந்த ரெட்ட மாட்டு வண்டி இது பண்றச்சே ஒரு மாடு வந்து கொஞ்சம் குறைச்சலா இருந்து இன்னொரு மாடு வசதியா இருந்ததுன்னா அந்த யோக் இருக்கே அது வந்து சரியா உட்காராது வேற சிவனோடது வந்து ஸ்திரமா உட்கார்றதுக்கு வசதியா இருந்தது அவனுடைய தோள்பட்டை அதுல அர்த்தாசனத்துல உட்கார்ந்தா பூமி மத்திரம் உட்கார்ந்தா இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு கரெக்டா வெயிட்டு நிக்கணும் ஒரு இடத்துல வீர ஸ்ரீஹி வீரம் எனும் ஒரு லக்ஷ்மி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பூமி இப்ப பகவானுக்கு வந்து பூதேவி ஸ்ரீதேவின்னு ரெண்டு பேரும் உண்டோ இல்லையோ அதை காண்பிக்கிற மாதிரி இங்க வந்து வீரஸ்ரீயா சார்தம் வீரலக்ஷ்மியுடன் கூட பூமியானவள் அர்த்தாசனே பாதி ஆசனத்துல ஸ்திரா நிலைவற்று ஸ்திதா ஆசித்து நின்றவளாக இருந்தாள் சாதாரணமா சொல்ல அவர் தேசிகரோட இதுவே ரொம்ப அழகா அவர் வந்து அவருடைய ரசனையே பியூட்டிஃபுல் ஸ்தோத்திரத்திலேயே நீங்க பாக்கலாம் காவியமா இருக்கும் அவரோட ஸ்தோத்திரம் அதுதான் பாதுகாசுரம் படிக்கணும்னு சரி சோ விஷால விபுலே விஷாலே விபுலே உத்துங்கே அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அவனுடைய அந்த புஜ அந்தராளம் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்பேஸ் வந்து விஷாலம் விபுலம் விஷாலம்னா பரிணாகி அப்படின்னா மெஷர்மெண்ட்ல நல்ல நீளமா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அஹ் விஷாலம்னு பேரு விபுலம் அர்த்தம் குண்டுன்னு வந்து வெல் மசில்டு சிசில்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் உத்துங்கம்ங்கறச்சே உன்னதம் உயர்வாகமும் இருக்கக்கூடியது எதுன்னா சிகராந்தரே எஸ் ஏ எந்த யயாத்தியினுடைய பாகு சிகரம் ஸ்கந்தம் தோல் அதனுடைய அவகாசம் ஸ்பேஸ் அந்த அந்த ஸ்பேஸ்ல வீரஸ்ரீயா சார்தம் வீரலக்ஷ்மியுடன் கூட பூமி வசுதா அர்தாசனே ஸ்திதா ஆசீத் அதிஷ்டத் சுலபம் தான் இந்த வார்த்தைகள்லாம் அதனால அர்த்தம் சொல்ல ஸ்திரா ஆசீத் இது பட்சே சலன ரஹிதா ஆசீத் அப்படின்னா சார்த்தக நாமதேயா ஆசீத்துங்கிற அதாவது ஸ்திரான அவளுக்கு ஒரு பேரு பூமினாலே எல்லாரையும் தரிச்சு அவ அசஞ்சுட்டே இருந்தான்னா எப்படி உங்களுக்கு நம்மெல்லாம் வந்து ஆட்டங்காண்டும் இல்லையோ நமக்கு இருப்பே ஆட்டங்காண்றோம் அதனால பூமி ஸ்திரமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நிலை பெற்று ஒரு ராஜா அங்க வந்து ஆண்டு இருக்கணுங்கிறதுக்காக சலன ரஹிதான அவளுடைய பெயர் அவளுக்கு வந்து சார்த்தகமா போயிடுத்து பூமிங்கிறதுக்கு இங்க வந்து சௌரிய லக்ஷ்மிஹி புஜ புஜரே விஸ்ராந்தே இது ஸ்திரமா ரொம்பதுன்னு என்ன அர்த்தம்னா யாரும் வந்து கிங்டம் அதனால அது வந்து ஸ்திரமா இருந்தது ரெண்டு பேரும் வெல் பேலன்ஸ்டா அவனுடைய தோள்பட்டையில உட்கார்ந்துட்டு இருந்தா விஸ்ராந்தியா இருந்தான்னு அர்த்தம் அவளுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் யார்ட்ட இருந்தும் வரல அப்படிங்கறதும் குறிப்பிடப்படுறது

நிர்வாகம் பிரமாணம் இவதினக உம் இந்த இப்ப யயாத்திக்கும் முன்னாடி நகுஷனுக்கு சொன்ன மாதிரியே அவனுடைய சக்தி சக்தியானது எப்படி ஒரு தடங்களே இல்லாத இருந்ததோ எப்படி ஒரு வாதியினுடைய ஒரு சரஸ்வதி ஆனது இருந்ததோ அப்படின்னு நோட் பண்ணணும் எப்படி நகுஷனை விட யயாத்தி வசத்திங்கிறத இதை எப்படி காமிக்கிறாருன்னா அந்த உபமானத்தை வச்சுட்டு இங்க காமிக்கிறார் சிம்பிளா இப்ப தசிய நிதே நிதேசம் அவனுடைய அந்த ஆணை அதாவது யாத்தியனுடைய ஆணைய ராஜா நக அரசர்கள் அரசர்கள் அதிவர்த்தித்தும் நஷேகு அதை தாண்டுவதற்கு அதிவர்த்தித்தும் தாண்டுவதற்கு அவர்களால் முடியவில்லை நேக்குகுக்னோதியனுடைய லிட்லகாரம் இருக்கீங்க ஆஹ் ஷசாக ஷேகத்துகு அவர்களால் அதிவர்த்தித்தும் தாண்டுவதற்கு அத்திகிரமித்தும் அவர்களால் முடியவில்லை இப்போ அவனுடைய அவனுடைய ஆணைய வந்து தாண்ட எது போலங்கிறதுக்கு வந்து சொல்ற ஒரு வாதி வாதினகா பிரமாணம் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றான் அதே மாதிரி ஒரு சபையில ஒரு ஆர்கியூ பண்றவன் அவன் ஒரேட்டர்னுடைய ஒரு பிரமாணம் இருக்கு அவனுடைய ஒரு பாஸ்டர் அவன் சொல்ற பொழுது ஸ்வபர நிர்வாகம் தன்னுடைய டீம்ல இருக்கிறவாளும் ஒத்துக்கிறா பர மற்றவர்களுடைய டீம்ல இருக்கிறவனும் ஒத்துக்கிறான் அந்த மாதிரி இவன் வாதி அவன் போஸ்ட் பண்றான் அங்க முதல்ல என்ன சொன்னாருன்னா சத்ருக்கள் அதை வந்து தடுக்க முடியலங்கிற அளவுக்கு தான் சொன்னார் நகுஷனுக்கு இங்க சத்ருக்களும் தடுக்க முடியல இவனோட டீம்ல இருந்தே இன்னொருத்தர் கேன் கம் வித் இது இல்லையா ஆர்கியூமெண்ட் இல்லையா அப்படியும் இல்லாத போயிடுறான் இப்ப நம்ம வந்து அத்வைத்த சித்தாந்தத்தை எடுத்தோம்னா ஒரு பா என்ன சூத்திரம் பாஷ்யம் அபேட்சத்தே பாஷ்யம் இது டீ காம் டீ காம் டூ காம் ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு 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 பல பேர் மாடிபிகேஷன்ஸ் பண்ணிட்டே வரா அதெல்லாம் இல்லாத இவன் சொன்ன மாத்திரத்துல அதுக்கு மேல இன்னொருத்தர் மாடிபிகேஷன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு வாதி எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட போஸ்ட் பண்ணுவானோ அப்படி இருந்தது இவனுடைய ஆதேசம் அது நஹுஷந்தை விட வசத்தியா ஒரு உபமானத்தை இங்க சொல்லிட்டார் சோ தஸ்ய அவனுடைய அந்த யயாதியினுடைய பிராப்த ஸ்வ பர நிர்வாகம் ஸ்வ அப்படிங்கிறச்சே ஸ்வசிய தன்னை சேர்ந்தவர்கள் ஸ்வ சுகிருதாம் தன்னுடைய சுகிருத்துக்கள் அவர்களுடைய காரிய நிர்வாகம் அண்ட் பர மற்றவர்கள் சோ இவன் இவனுடைய காரியம் எப்படி இருந்தது இவனுடைய ஆணைகள் எப்படி இருந்ததுன்னா இவனுடைய இவனுடைய காரியமும் செய்யற மாதிரி இருந்தது அண்ட் இவனுடைய சுகத்து அவனுடைய யார் யாரெல்லாம் இருந்தாலோ அல்லது மற்ற ராஜாக்கள் யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவர்களும் இதை பண்ணா அதையும் நிர்வா நிர்வாகம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆணைகள் இருந்தது அப்படிப்பட்ட அவனுடைய ஆணை அதை அதிவர்த்தித்தும் அரசர்கள் அதை வந்து தாண்டுவதற்கு முடியவில்லை நிதேசம் ஆக்ஞியாம் இது வந்து இந்த வாதியினுடைய ஒரு இதுக்கு எடுத்துட்டோம்னா பிராப்தர நிர்வாகம் வாதிக்கு எடுத்துக்கணும் இவனுக்கு வந்து அந்த அப்செக்டிவ் எடுத்துக்கணும் சோ இது ஒரே அப்செக்டிவ் தான் உங்களுக்கு வந்து ஆணைக்கும் போகும் பிரமாணத்துக்கும் போகும் எப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள் தான் இல்லாத மற்றவர்கள் அவர்களுடைய காரியத்தையும் சாதிக்கும்படியாக அவன் செய்யறான் இப்போ ஸ்வ நிர்வாகம் அப்படின்னா ஒரு ஆணையை கொடுக்கறான் அரசர்கள்லாம் தாண்ட முடியல அதே அவனை சேர்ந்தவர்கள் யாரு இருக்காளோ பர அவர்களுடைய ஆணையையும் நிறைவேற்றுகிறார்கள் சோ பிராப்த அடையப்பட்ட ஸ்வ தனது பர தன்னை சேர்ந்த பர மற்றவர்கள் அவர்களை அவர்களுடைய நிர்வாகம் அவர்களுடைய காரியத்தை நிர்வாகம் செய்யும்படியான நிதேசம் ஆணையை அரசர்கள் தாண்ட முடியவில்லை அப்படிதான் அதை பிராப்த அடைந்த தன்னுடைய ஒரு காரிய நிர்வாகம் அதை கொண்டதான ஆணை சோ அந்த ஆணை எப்பேற்பட்ட ஆணைன்னா அவனுடைய கார்வத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையது அவனை சேர்ந்த பர அவனை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆணையையும் அவர்களுடைய காரியத்தையும் நிர்வகிக்கும்படியான ஒரு ஆணையாக இருந்தது வாதி பிரதிவாதிக்கு அந்த பிராப்த நிர்வாகத்தை எடுத்துக்கிறோம் பிராப்த சுவபர நிர்வாகம் பிரமாணம்ங்கிற வாதினஹா பிரதிவாதினஸ்ட வாதி பிரதிவாதி ரெண்டு பேருனுடைய ஒரு ஒரு ஆர்குமெண்ட நிர்வகிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு

உள்ளங்கும் ராஜானஹா பிரதிபூபதைய தாண்டுவதற்கு நேகோ ந சமர்த்தாக அவர்களால் அவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லை சோ யதாச்ச வாதினா உபய நிர்வாகி பிரமாண உபன்யாசே கிருதே ஒரு வாதி என்ன பண்றான்னா பூர்வபக்ஷி சில வார்த்தைகளை கேட்கிறான் கொஸ்டின் கேட்கறான் அவன் கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரியும் இருக்கு தன்னுடைய மதத்துல இன்னொருத்தர் வந்து இல்ல ஐ வில் கிவ் இது ரிபட்டல் அப்படின்னு சொல்ற அளவுலயோ அவன் சொன்னதுக்கு இவன் திருப்பியும் வந்து சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கும் அங்க சான்ஸே இல்லை சோ உபய நிர்வாகி பிரமாண உபன்யாசே கிருதே ரெண்டு பேருடைய ஒரு பிரமாணத்தை தீர்க்கும்படியான ஒரு ஆர்குமெண்டை இவன் கொடுக்கும் பொழுது தத் பிரதிவாதி பிகி அபி உள்ளங்கையும் நசக்கியம் அது எதிராளியால கூட அதை தாண்ட முடியாது அதே போல யயாத்தேகே ஆக்னியாக யயாத்தியினுடைய ஆணைகளும் நைவ அப்பங்கிட்டு சமர்த்தாக அபவன் சத்ருக்களும் அங்க தாண்டதில்லை இப்போ ஆணை பிரமாணம் பிரமாணம்ங்கிறது ஆர்குமெண்ட்னு எடுத்துக்கோங்க வாதகன்னு எடுத்துக்கலாம் சோ ஆணையும் பிரமாணத்தையும் நமக்கு வந்து கம்பேர் பண்ற அதே பிரதிபூபதி பிரதிவாதி சத்ரு பூபதி பிரதிவாதி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றார் தாண்ட முடியவில்லைங்கிறது சாதாரண தர்மம் உங்களுக்கு அந்த சாத்ரிசிய வர்ணனாது இது ரெண்டுமே உங்களுக்கு அரசர்களாலும் தாண்ட முடியவில்லை ஆணையையும் தாண்ட முடியவில்லை அந்த அதிவர்த்தித்தும் தான் சாமானிய தர்மம் இந்த உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் அதனால இங்க அலங்காரம் ஓகே சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் நிதேஷம் தசிய ராஜானகா நேகு அதிவர்த்தித்தும்

உம் இந்த இடத்துல வந்து வியாக்கியானம் என்னமோ பெருசா கொடுத்திருப்பார் ஏன்னா நிறைய இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் அதே அந்த விபாவ விபாவம் அனுபவம் பாவங்கள வந்து இன்னொன்னு அண்ணா எக்ஸ்பிளைன் பண்றாரு இதுல இப்போ தம் அந்த யயாத்தியை பார்த்திவாகா இங்க இருக்கு தம்முங்கிறது பார்த்திவாகா அரசர்கள் பரியுபாசத்தை சேவித்தார்கள் அவனை வந்து பரி பரிதா பரி உபாசத்தை உபாசனை செய்தார்கள் அப்படின்னா அவனுக்கு சேவை புரிந்தார்கள் எப்படிங்கிறதுக்கு வரிசையா ஒரு நாலு உபமா கொடுத்துருக்க தட்டாக்கம் தாப மூணு உபமா இல்லையா ஆமா மூணு உபமா இதுக்கு வந்து மாலோப்பமானு பேரு ஒரே ஒரு உபமா போட்டா வெறும் உபமா அலங்காரம் அதுல ரெண்டு மூணு கொடுத்து அதுல ரெண்டு மூணு மூணு உபமா இப்ப குடுத்திருக்காரு தாண்டினாலே உங்களுக்கு வந்து வந்து தாண்டினாலே ரெண்டு வந்தாலே அங்க மாலோபமான்னு சொல்லிடணும் அதுல எல்லாத்துக்கும் சாதாரண தர்மம் ஒன்னா இருந்ததுன்னா அபிநர்மான்னு சொல்லுவோம் சாதாரண தர்மம் வேறையா இருக்கலாம் இப்போ ஒரு உபமா சொல்றது இந்த சாதாரண தர்மத்தை வச்சுன்னு நான் சொல்றேன் இன்னொரு உபமா சொல்லும் பொழுது வேற ஒரு தர்மத்தை காமனா சொல்றேன் அப்படின்னா உபமேயத்துக்கு மூணு தர்மங்கள் இருக்கு ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒவ்வொரு உபமானத்தை சொன்னோம்னா அது தர்ம மாலோபமா இந்த இடத்துல ஒரே தர்மத்தை தான் சொல்றார் இங்க வந்து அபின்ன தர்மம் என்னன்னு பார்ப்போம் அரசர்கள் அவனை சேவித்தார்கள் எப்படி சேவித்தார்கள் தாபார்த்தாக தாடகம் தாட்டா தடாகம் இவ தாபத்தினால தவிக்க கூடியவர்கள் ஆர்த்தான கஷ்டப்படுபவர்கள் ஆர்த்தி கஷ்டம் ஆர்த்தகாங்கிறச்ச கஷ்டத்தை உடையவன் சோ தாபத்தினால ஆர்த்தகா தாபம் பண்ண சூரியனுடைய வெப்பத்தினால தவிக்க கூடியவன் எப்படி ஒரு தடாகத்தை அப்ரோச் பண்ணுவானோ ஒரு குளத்து கிட்டக்க போவானோ வாட்டருக்கு ஜலம் ஆனுங்கிறச்சே எப்படி அவன் வந்து போய் சேவிப்பானோ அது போல அரசர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக வரவர்கள் அந்த இவன்கிட்ட வரா இல்லையா ஒரு ஒரு ஆதாயம் தானே அவன்கிட்ட வரா அப்படி இருக்கலாம் இப்ப அதை தாபத்தினால தவிக்க கூடியவர்கள் இந்த தடாகத்துக்கிட்ட வந்தா இந்த குடத்துக்கிட்டக்கு வந்தா நம்மளுடைய தாகம் தீரும் நம்மளுடைய டிசைர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இவன் தீர்ப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தை கொண்டு வரா அதனால சேவிக்கிறார்கள் அதே நோக்கத்தை நம்ம இந்த அரசர்களுக்கும் போடலாம் சோ பார்த்திவாகா அபி இவன்ட்டு நமக்கு ஒரு ஆதாயம் ஏற்படும் இவன் நம்மளுடைய சாட்டிஸ்பேக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவான் நம்மளுடைய டிசைர்ஸை அப்படிங்கிறதுனால சேவிக்கிறான்

தேவர்களுக்கு மூன்றே தசைகள் தான் த்ரிதாக பேரு சைஷவம் அஹ் எவ்வனம் சைஷவம் கௌமாரம் எவ்வனம் நாலாவதுதான் தான் உங்களுக்கு வார்த்தக்கியம் சைஷவம்ங்கிறச்சி சிசு ரொம்ப ஒரு குழந்த பருவம் கௌமாரம்னா ஒரு அஹ் இந்த குமார அஹ் பருவம் அதாவது ஒரு அஹ் அஞ்சுல இருந்து பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள அதுக்கு மேல எவ்வனமங்கறச்சே ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் எவ்வனம்னு எடுத்துப்பா அல்லது நாப்பத்தஞ்சு வயசு டிபெண்ட்ஸ் சோ அதுக்கும் மேல இருக்கிறது வார்த்தக்கியம் நாற்பது வயசு தாண்டினா வார்த்தக்கியம்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இத பொறுத்து இருக்கு அஹ் மனசை பொறுத்து இருக்கு ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்து இருக்கு இன்னொன்னு வார்த்தக்கியம்ங்கிறது உங்களுக்கு தேவர்களுக்கு கிடையாது அவ எப்பவுமே நித்திய எவ்வனம் அதனால மூன்று தசைகளை கொண்டவர்கள் சொல்லலாம் இங்க வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க நிர்ஜரா அப்படின்னா ஜராங்கிற ஒரு மூப்பே இல்லாதவர்கள் மூப்பு இல்லாத தேவர்கள் எவ்வாறு இந்திரனை இந்திரம் பரியுபாசத இவ எவ்வாறு இந்திரனை சேவிக்கிறார்களோ அது போன்ற இந்த அரசர்களும் உங்களுக்கு யயாத்திய சேவிச்சா ஏன்னா அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிறதுனால அடுத்தது பாவாகா பவ்யாகா பாவாக ரசம் இவ ரசத்தை எப்படி உங்களுக்கு பாவங்கள் போய் அடைகின்றனவோ அதாவது நேச்சுரல் ப்ராசஸ் சொல்றாரு பாவம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதனுடைய கல்மினேஷன் ப்ராசஸ் என்னன்னா அதை அப்படியே ரசமா பரிமளிக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு பாவத்தினுடைய ஒரு ஸ்டேட்டே இந்த பாவத்துக்கு வந்து அன்டில் இட் பிகம்ஸ் ரசம் உங்களுக்கு அதனுடைய தனி இருப்புங்கிறது அவ்வளவு சோபிக்காது அப்போ இந்த அரசர்களும் தனியா ஆண்டு அவளுக்கு இவன்ட்டு நேச்சுரலா வந்து அவ அடைஞ்சதுனால அவர்கள் தனியா இருக்கிறத விட இப்போ இன்னும் ஒரு மேன்மையான ஒரு ஸ்டேட்டஸ்ல உத்கர்ஷம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மூணாவது உப்பமாவும் போட்டிருக்காரு ஹம் இப்ப வேர்ட் பை வேர்ட் பாத்துருவோம் தம் யாத்திம் பார்த்திவாக பிரதிபூபையா மற்ற அரசர்கள் தடாகம் ஜலாசயம் தாபார்த்தாக இவ இவ வெய்யலினால் தவிக்கின்றவர்களை போல் அதுக்கப்புறம் இந்திரம் தேவேந்திரம் இந்திரனை நிர்ஜராக தேவாகா இவ ரசம் ஷிருங்காராதி ரசம் சுங்காரம் முதலிய ரசங்களை பவ்யாக அப்படின்னா அந்தந்த யோகியதையுடைய அந்தந்த பாவங்கள் வந்து அடைஞ்சாதான் அவைகளுக்கு ஒரு உத்கர்ஷம் அந்தந்த கரெக்டான சமயத்துல அது வந்து அடையணும் இப்ப நம்ம ஒரு சோகம்ங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணி அதுல இருந்து நமக்கு ஸ்ருங்காரம் வரணும்னா எப்படி பயம்ங்கிறத போற்றே பண்ணிட்டே இருக்கிறச்சே நமக்கு பீபக்ஸம்ங்கிறது வருமான விரோதி ரசம்ங்கிறது வரக்கூடாது இந்த இடத்துல அதுக்கு உகந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாதான் அந்த ஒரு பர்டிகுலர் ரசம் பரிமளிக்கும் அப்படி அவன் அதாவது இப்ப ஒரு அரசன் இருக்கான் அவனுடைய ஸ்டேட்டஸ் அவனால இத்தன ஒரு ஒரு அவனால பாத்துக்க முடியுங்கிறவனுக்கு பெருசா நம்ம இந்தியா மாதிரி ஒரு பெரிய டெரிட்டரிய கொடுத்தோம்னா அவனால பாத்துக்க முடியுமா என்ன அப்படி இல்லை யோகியத உடைய அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு மரியாதைய கொடுத்தான்னு சொல்ற அதுக்காக இதை கொண்டு வர தேசிக்கிறது வந்து இங்க வியாக்கியானத்தை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை வந்து

ரசம் பாவாக ஒவ்வொரு ரசத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பவ்யாகா பாவாக இருக்கோ அது போல இந்த பாவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து விசேஷத்துல சொல்றார் எப்படி அந்த பாவம் வந்து உகந்த வழியில போய் அது அதனுடைய ரசத்தை அடையிறதுங்கிறதுக்கு இந்த பேராகிராஃப் கொடுக்குற ஏகைகசியாபி ரசசிய ஒவ்வொரு ரசத்துக்கும் பல பரிபோஷகங்கள் இருக்கு அதாவது அதை வந்து நர்ச்சல் பண்றதுக்கு வெறும் சுங்காரம் இருக்கு அப்படின்னு சொன்னா சுங்காரம்ங்கிறது ஃபீல் ஆகாது அது ஃபீல் ஆகிறதுக்கு உண்டான பல விதங்கள் இருக்கு என்னென்னங்கிறது இங்கதான் உங்களுக்கு சொல்றாரு இத சுருக்கமா நான் முன்னாடியே சகவி கத்தியத்தை சிரஷ்டால சொல்லிட்டேன் உங்களுக்கு அத இங்க விவரமா ஜஸ்ட் இங்க சில சென்டென்சஸ்ல சொல்றாரு எப்படி ஸ்ருங்காரத்துக்கு ரத்திங்கிறது ஸ்தாயி பாவம் இருக்கும் அந்த ரத்திங்கிற ஸ்தாயி பாவம் வர்றதுக்கு முன்னாடி ஆபிரூபியாதிசாலின ஸ்திரீ பும்சவ் ஸ்திரீ புமானு ஒரு பெண்ணு ஒரு ஆண் இவ ரெண்டு பேரும் இருக்கணும் அவ ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு உருவம் ஒருத்தருக்கு இன்னொருத்தருகிட்ட இருக்கணும் இந்த பெண்ணுக்கு ஆலம்பன விபாவம் பெண்ணுக்கு உண்டான சுங்கார ரசம் எப்படி வரும்னா ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு எல்லாத்தையும் பொருந்தி அதை பார்க்கும் பொழுதுதான் வெறும் ஒரு அழகான ஆண் நின்னு இருக்கான் ஆனா பேட்டில் ஃபீல்டுல நின்னுட்டு இருந்தான்னா அவனை பார்த்து ஒரு ரத்தி ஏற்பட போறது இல்ல வீரரசம் வரும் ஆனா அந்த ரத்திங்கிற சிங்காரம் எப்ப வரும்னா அதுக்குன்னு உண்டான புற ஹர்மிய சந்திரோதய மலையமாருத கோகில ஆலாபாதிகி உத்தீபன விபாவகா அதை தூண்டு விக்கிற மாதிரி ஒரு அம்பியன்ஸ் கிரியேட் ரைட்டா நம்ம வந்து ஸ்மசானத்துல வந்து ரெண்டு பேர் வந்து இப்ப லவ் யூட் பாடணும்னா ரொம்ப கஷ்டம் அங்க அத வந்து ட்ரை பண்ணார் நான் பவமூர்த்தி தான் அதுல வந்து பெரிய ஆள் அதுல மாலத்தி மாதவம்னு ஒரு டிராமா எழுதினார் ஃபுல்லா ஸ்மசானம் பிரேத்தம் கோஸ்ட் இது இதுதான் உங்களுக்கு பூதம் பிசாசு இப்படிதான் வர்ணனையே இருக்கும் ஆனா அதுல நடுவுல ஒரு லவ் சென்டிமென்ட்டும் கொண்டு வந்தார் அது வேற சோ இங்க நம்ம நார்மலா ஒரு காவியம் எழுதணும்னா அதனுடைய உத்திபர விபாவம்ங்கிறது எப்படி புற ஒரு நகரம் ஹர்மியம் ஒரு அழகான மாளிகை சந்திரோதயம் சந்திரனுடைய உதயம் மலையமாருதம் நல்ல ஒரு வீசும் காற்று கோகில ஆலாபம் குயிலினுடைய சத்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த அந்த ஒரு இது மூடு கிரியேட் ஆகும் அந்த இடத்துல நயனா நயனாந்த அவலோகனம் அப்படின்னா கட்டாக்ஷாதி பார்வைகள் இதெல்லாம் மதுர வியாபாரங்கள் சும்மா ரெண்டு பேரும் இந்த பெண்ணு வந்து அந்த பக்கம் பார்த்துண்டு நவகிரகம் மாதிரி இவன் இந்த பக்கம் பார்த்துண்டு நின்றுட்டு இருந்தானா எங்க இருந்து உங்களுக்கு வந்து அங்க ரத்திங்கிற ஒரு ஆசைங்கிறது வரப்போறது ஒருத்தர் ஒருத்தர் ஓரக்கண்ணால பாத்துக்கணும் இல்லைன்னா அவ கையால இப்படி திருப்பிண்டு இந்த பக்கம் திரும்பிண்டு சம் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் அனுபாவாக அதை தாண்டி உங்களுக்கு வந்து சங்கா ஆஹ் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது மனசுல இருக்கக்கூடிய சில ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஃபீலிங்ஸ் ஷோகா ஹர்ஷகா ஜடதா இந்த மாதிரி சில ஃபீலிங்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கெல்லாம் சஞ்சாரி பாவம்னு பேரு இப்ப இதெல்லாம் கூடின உடனே மனசுல ரத்தின்னு வர்றது ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசைங்கிறது உண்டாகிறது இத பார்க்கிற நம்ம மனசுல இத பார்க்கும் பொழுது சிருங்காரம்ங்கிற ரசம் உண்டாகிறது சோ இது எல்லாமா சேர்ந்து உகந்த ஒரு ரசத்தை கிட்டக்க எப்படி நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதோ அது போல இந்த அரசர்கள் எல்லாம் தானா அது எவ்வளோ அன்ட்டு எப்படி ஒரு நதி நேர தானா அது போயி அது ஒரு சமுத்திரத்துல விழறதோ அந்த மாதிரி இந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ரசத்தை நமக்கு தெரிவிக்கிறதோ அது போல அப்படிங்கிறார் ஆஹ் அலங்கார சாஸ்திரம் தெரியலன்னா காவியம் படிக்க முடியாது காவியம் படிச்சா அலங்கார சாஸ்திரம் சுலபமா புரிஞ்சிடும் சேவித்தார்கள் அதுதான் ஒரே உபமேயம் வர்ணிக்கப்படுகின்றது அநேக உபமான கதனாது பல உபமானங்கள் சொல்றோம் கம்பாரிசன் சாதாரண தர்மம் என்ன ஒரே ஒரு காமன் தர்மம் தான் எல்லாத்துக்கும் உபாசனா ரூப சாதாரண தர்மம் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் அதனால அபின்ன சாதாரண தர்ம மாலோபமா மாலா ஒரு கார்லண்டில் எப்படி நம்ம தொடுத்து வைப்போமோ அது போல இங்க உபமாக்களை சேர்த்து வச்சிருக்க சரியா தடாக தடாகமிவ தாபார்த்தா தமிந்திரமிவ நிர்ஜரா பாவா ரசம் பவ்யா பவ்யானா யோக்கியமான ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கிறது அப்படின்னா இத்தனை ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் அனுபாவம் சஞ்சாரி பாவம் இப்படி வரப்பட்ட ஒரு பாவமானது ஸாயி பாவம் ரசத்தை கொடுக்கிறது சோபாவா இவ ரசம் பவ்யா பார்த்திவா பரியுபாசதமா